தியானத்தில் எங்களோடு இணைந்திருக்கிற உங்களை தேவன் ஆசீர்வதிப்பாராக. எபிரேயர் 8:6 இவரோ விசேஷித்த வாக்கு தத்தங்களின் பேரில் ஸ்தாபிக்கப்பட்ட விசேஷித்த உடன்படிக்கைக்கு எப்படி மத்தியஸ்தராய் இருக்கிறாரோ அப்படியே முக்கியமான ஆசாரிய ஊழியத்தையும் பெற்றிருக்கிறார். கடந்த நாட்களில் தொடர்ச்சியாக எபிரேயர் 8 பார்த்து வருகிறோம். இந்த 6 இயேசு புதிய உடன்படிக்கையின் காரணராக இருக்கிறார் என்பதை காட்டுகிறது. அதன் அர்த்தம் என்னன்னு பார்க்கலாங்க. லூக்கா 22:20 போஜனம் பண்ணின பின்பு அவர் அந்தப்படியே பாத்திரத்தையும் கொடுத்து, இந்த பாத்திரம் உங்களுக்காக சிந்தப்படுகிற என்னுடைய இரத்தத்தினாலாகிய புதிய உடன்படிக்கையாய் இருக்கிறது என்றார். எபிரேயர் 13:20 வாசிக்கிறோம், நித்திய உடன்படிக்கையின் இரத்தத்தினாலே ஆடுகளுடைய பெரிய மேய்ப்பரான நம்முடைய கர்த்தராகிய இயேசுவை மரித்தோரிலிருந்து ஏறி வரப்பண்ணின சமாதானத்தின் தேவன். இந்த வசனங்களில் பார்க்கிறோம், இந்த புதிய உடன்படிக்கைனா என்னன்னா இயேசுவின் இரத்தத்தின் மூலமாக ஏற்படுகிற ஒன்று. இயேசு தன் இரத்தத்தை சிந்தி நம்மை விலைக்கிரயமாக வாங்கியிருக்கிறார். அதனால் தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் நம்முடைய வாழ்வில் சாத்தியப்படுதுங்க. இந்த புதிய உடன்படிக்கை கிறிஸ்துவின் ஆவியின் மூலமாக நம்மை முழுவதுமாக, அதாவது ஆவி ஆத்மா சரீரத்தில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துகிறது. இந்த புதிய உடன்படிக்கை நமக்கு கடவுள் மேலான விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணுகிறது. கிறிஸ்துவுக்குள்ளாக கடவுள் நமக்காக செய்தவற்றை ஏற்றுக்கொள்ளக்கூடிய இருதயத்தை தருகிறது. சுருக்கமாக சொன்னால், இயேசுவின் இரத்தம் புதிய உடன்படிக்கையை தருகிறது. கிறிஸ்துவின் ஆவி அதை சாத்தியமாக்குகிறது. விசுவாசத்தின் மூலம் நாம் அதை ஏற்றுக்கொள்கிறோம். இந்த எபிரேயர் 13:20-21 புதிய உடன்படிக்கையிலே இயேசு மத்தியஸ்தராக எப்படி செயல்படுகிறார் என்பதை தெளிவாக விவரிக்கிறது. அதை வாசிக்கலாம். நித்திய உடன்படிக்கையின் இரத்தத்தினாலே ஆடுகளுடைய பெரிய மேய்ப்பரான நம்முடைய கர்த்தராகிய இயேசுவை மரித்தோரிலிருந்து ஏறி வரப்பண்ணின சமாதானத்தின் தேவன் இயேசு கிறிஸ்துவை கொண்டு தமக்கு முன்பாக பிரியமானதை உங்களில் நடப்பித்து நீங்கள் தம்முடைய சித்தத்தின்படி செய்ய உங்களை சகலவித நற்கிரியையிலும் சீர்புரிந்தினவர்களாக்குவாராக. அவருக்கு என்றென்றைக்கும் மகிமை உண்டாவதாக. ஆமேன். இந்த புதிய உடன்படிக்கையில் கடவுள் தம்முடைய நியாயப்பிரமாணத்தை அல்லது கட்டளைகளை நம்முடைய இருதய பலகையிலே எழுதுகிறார். அதையும் தம்முடைய சித்தத்தின்படி செய்கிறார். நாம் எவ்வளோ மனப்பாட வசனத்தை இருதயத்தில் வச்சிருக்கிறோம் என்பதனால் நாம் நல்லவர்களோ அல்லது கெட்டவர்களோ ஆகிட முடியாதுங்க. இயேசு கிறிஸ்துவை கொண்டு தமக்கு பிரியமானதை தன்னுடைய சர்வ வல்லமையினாலே கடவுள் செய்து முடிக்கிறார். அப்போது கிறிஸ்மஸில் கடவுள் நிழலை நிஜமாக்குவது மட்டும் இல்லைங்க, அந்த சத்தியம் நம்முடைய வாழ்க்கையில் சாத்தியமாகவும் அவர் தொடர்ந்து கிரியை செய்து கொண்டிருக்கிறார். இதை புரிஞ்சிக்காம தான் பலரும் நம்முடைய இரட்சிப்பை நம்முடைய கிரியைகளினாலே தான் சாத்தியப்படுத்த முடியும்னு இயேசு கிறிஸ்துவின் கிருபையை குறைச்சி மதிப்பிடுறாங்க. மனம் ஒரு குரங்கு மாதிரிங்க, சூழ்நிலைக்கு ஏற்றாற்போல் மாறி மாறி தாவிக்கிட்டே இருக்கும். அந்த மனதை கட்டுப்படுத்தவோ மாற்றவோ கடவுள் தவிர எந்த செயல்பாடுகளாலும் முடியாது. நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்கிற நிச்சயத்தை இருதயத்திலும் சிந்தையிலும் உதயமாக்குகிறவரே கடவுள்தாங்க. இந்த கிறிஸ்மஸில் அந்த புதிய இதயத்தை இன்னும் புதிதாக்கவும் இந்த பெரிதான இரட்சிப்பை தெளிவோடு அறிந்து கொள்ளவும் கடவுளிடம் ஜெபிப்போம். தொடர்ந்து எங்களோடு இணைந்திருங்கள். கடவுளின் சமாதானம் உங்களோடு இருக்கட்டும்.